ॐ गात्यायनाय विद्महे कन्याकुमारी सदेमहि धनो दुर्गी प्रसोदया वणक्कम் இந்த 2020 ஜூலை மாதம் 2020ல் கிரகணங்கள் எங்கெங்கு நிற்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இந்த ஆணி ஜூலை மாதங்கிறது ஆணி மாதம் 16ஆம் தேதி முதல்ல ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக நிலைகளோட ராசி பலனை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ மேஷத்தில் வந்து கிரகம் இல்லை, அதனால் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார். மிதுனத்தில் புதனும் ராகு சூரியன் தற்சமயம் இருந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ விருச்சகத்தில் சந்திரன் தற்சமயம் ஒரு 2.5 நாளைக்கு வரைக்கும் விருச்சகத்தில் இருப்பார். அப்போ தனுசில் குருவும் குரு இல்லை த குருவும் வக்ர நிலையிலையும் சனி கேதுவோடு சேர்ந்துருக்கிறார். மீனத்தில் செவ்வாய் இப்போ இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் முழுக்க இருந்துக்கிட்டு இருப்போம் ஜாதகத்தில். 2020 ஜூலை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த ராசியினுடைய பலன் என்பது ஆடி மாதம் 16ஆம் தேதி முதலும் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசியை பற்றி இப்போதைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு ராசி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எருதுபோல் உழைப்பவர்கள், ஏககாலம் வாழ்பவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள், தனதானிய செல்வத்தை பெறுபவர்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசியினுடைய பலன். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியினுடைய கிரக நிலைகள் எப்படி நிற்கிதுன்னு பார்த்தோம்னா, இவர் ரிஷபத்திலேயே சுக்கரன் ஆட்சியாக உட்கார்றார். அப்போ சுக்கரன் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய யோகத்தை தருகிறார். அடுத்து 2ல் வந்து புதன் சூரியன் ராகு ஆகிய 3 கிரகங்களும் உட்கார்ந்து அமர்ந்திருக்காங்க. அடுத்து பார்க்கும் பொழுது இவர் சந்திரன் வந்து 2.5 நாள் வரைக்கும் விருச்சகத்திலிருந்து ஒரு 2 நாள் கழித்து தனுசுக்கு மாற இருக்கிறார். இப்போ தனுசில் சனியும் கேது குரு வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருடைய ரிஷபராசியினுடைய ஆரோக்கியத்தை அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய ரிஷபராசிக்கு இப்பொழுது ஒரு சிறப்பான ஆரோக்கிய பலம் கூடும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நலம் முன்னிருந்ததை விட இப்போ சற்று மேலோங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இதிலிருந்து இந்த 3-4ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்னா, ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது தனதானிய வருமானத்தை பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வருமான பலன்கள் நிறைய பெறுவதற்கு பவர் உண்டு. தானியங்கள் கூடும், வருமானங்கள் கூடும், கொடுத்த அல்லது கொடுக்க வேண்டிய தன பணங்களை இவர்கள் உடனடியாக பெறுவதற்கு இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை இந்த 4ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வாக்கு சொல் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்ல, அப்போ இந்த வாக்கு சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி மேற்கொண்டு எதிர்பார்க்கலாம். அப்போ 3ஆம் இடம் சகோதரம் என்ற 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அப்போ சகோதரத்தில் கொஞ்சம் சகோதரருக்குள்ளே சின்ன சின்ன மன உளைச்சலை அல்லது மன பிரச்சனையை கொடுப்பதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த கிரக நிலையில் அமர்ந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சகோதரர்களோட நண்பர்களோடு சகோதரோட கொஞ்சம் பழகணும். அடுத்து சகோதரத்தில் துணிச்சல், இடம் விட்டு துணிச்சல் எல்லாம் இதில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு ஜாதகம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை அப்படின்னா 4ஆம் இடத்தை பற்றி பார்க்கும் பொழுது இவர் சந்திரன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது அப்போ தாய் சகோதரர்கள் நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது நண்பர்களுடன் தாய் வர்க்கத்திலிருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனச உளைச்சல்கள் இது மாதிரி வர்றதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு உண்டு. அப்போ 8ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ பணம் வாங்கல் கொடுக்கல கொஞ்சம் பொறுமை இருப்பதாக இந்த ஜாதகத்தில் பார்க்கணும். வண்டி வாகனங்கள் ஜாதகத்தில் வாங்கிறது புதிய வண்டிகளை அல்லது புதிய வாகனங்களை புதுப்பிப்பது போன்ற நிலைகள் இப்போது வர்றதுக்கான நிலைகள் அவர்களுக்கு உண்டு.
அதை சற்று பொறுமையாக இருந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அஞ்சாமடம் என்பது அப்போ இவருடைய ஜாதகத்தடி பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய புதன் ஸ்தானாதிபதி தனக்கு ரெண்டில் ஆட்சி பெற்று உட்கார்றதுங்கிறதுனால அந்த புதன் வலுவுடன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன் நல்லா கிடைக்கும். இந்த ஜாதத்தில் தெய்வர்கள் அவர்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஜாதத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். மாமன் மற்றும் உறவினர்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கும்பொழுது அவர்களுடைய அன்புகள் மற்றும் மேலோங்கும், அவருடைய பழக்க வழக்கங்கள் மேலும் கூடும். தெய்வருள்ள இந்த நேரத்தில் நல்லா கிட்டும் ஜாதகத்தில். அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிற இந்த புதன்காரகன் ரெண்டில் ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய யோகமாக இந்த காலகட்டத்தை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்களை பார்க்கலாம். அப்போ ஆறாம் இடம் என்றக்கூடிய சுக்கரக்காரகன் எட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இவர் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறார். அப்போ ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால அப்போ அவரே லக்னாதிபதியாக அமர்ந்து அவள் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று தன் ஆட்சி பெற்று இருப்பதனால இந்த உடல்நலத்தில் எந்த பிரச்சனையும் இவர்களுக்கு வராது, முன்னேற்றம் ஏற்படும், இதுவரை இருந்த சிக்கல்கள்லாம் கூடும். அப்போ கொடுக்கல் வாங்கல்கள் தாராளமாக கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த ராசியினுடைய ஜாதகப்படி ராசிக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அப்போ களத்தரஸ்தானம் என்னும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது செவ்வாய்க்காரகன் பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ரிஷப ராசிக்கு எட்டில் வந்து சந்திரன் இருப்பதனால அல்லது குரு இருப்பதனால இவர் கல்யாணம் அல்லது திருமணம் என்று திருமண வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நெருங்கிய உறவினர்கள் அல்லது சொந்தத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படின்னு இந்த இவர் ராசிக்கு எதிர்பார்க்கலாம். அவர்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த நாசத்தின் முற்பகுதியில் சரியும் முற்பகுதி அவ்வளவு சிறப்பாக இல்லை, பிற்பகுதி ஓரளவுக்கு உண்டு. அந்த பிற்பகுதிக்கு மேலே இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ பெண்களுக்கும் அதே நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் அந்த அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் என்றாலும் பிற்பகுதி தான், முற்பகுதி அவ்வளோ சிறப்பில்லை என்று சொன்னாலும் பிற்பகுதிக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எட்டாம் இடம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கலில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தொழில் ஜீவனம் என்பது பத்தாம் அதிபதி ஒரு ஜாதகம் ராசிக்கு எட்டில் அப்படி அமர்ந்திருக்கிறதுனால இந்த சனி வந்து பாவக்கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கிறதுனால அப்போ சுய தொழில் பண்ணுபவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த தொழிலில் வந்து இப்போ சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது இந்த மாதத்தின் முற்பகுதி இல்லாமல் பிற்பகுதியிலிருந்து தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்கவும் வருமானங்கள் கூடவும் சிறப்பான ஒரு நேரம் என்று சொன்னோம்னா இந்த ராசிக்கு, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பின்காலம், அதாவது முன்பகுதி இல்லாமல் பின்பகுதியினுடைய நேரம் என்று இந்த ஜாதகத்தில் கருதப்படுகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ இவர் பத்தாம் இடம் என்பது லாபஸ்தானாதிபதி என்பது எட்டில் மறைந்திருந்தாலும் அவர் வக்கர நிலை என்ற நிலையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இருப்பதனால இந்த கொடுக்கல் வாங்கல் அதை அந்த நேரத்தில் இப்போ இந்த நேரத்துக்கு இவர்களுக்கு சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும் அப்படிங்கிற ராசி இவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவர் அடுத்த கணகம் விரயக்காரகன் என்றாலும் இந்த விரயஸ்தானாதிபதியாகிய குரு அவர் கட்டடத்தில் கெட்டவன் கட்டடம் என்ற நிலையில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்காரகன் என்பது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த விரயத்தை சில நேரங்களில் சுபலாகமாகவும் பெறுவதற்கும் தன லாபமாகவும் பெறுவதற்கும் கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை கொடுக்கறதுக்கான பவர் இந்த ஜாதத்தில் உண்டு. இவருடைய பரிகாரம் என்று சொல்லும்பொழுது இவருடைய ராசிப்படி புதன் இருக்கிறதுனால பெருமாள் கோயிலை வழிபடலாம். பெருமாள் கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை சென்று அவர்களுக்கு இந்த பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் செய்து அவர்களுக்கு பெருமாளை வணங்கினால் என்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பிற்பகுதிக்கு மேற்கொண்டு ஒரு சிறப்பாக நல்ல பலனை இந்த ராசிக்காரர் அனுபவிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது இவருக்கு பச்சை நிறம் சிறந்த பலனை தரும். பச்சை ஆடைகள் உடுத்துவது நல்ல பலனை தரும் அப்படின்னு இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட எண்கள் என்பது 5, 7, 9, 11 ஆகிய அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படுகிறது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு 13, 17,
பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஆகிய தினங்கள் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக கருதப்படுது. அப்போ சந்திராஷ்டமர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தோம்னா இவருக்கு அஞ்சாம் தேதி, ஆறாவது தேதி, ஏழாம் தேதி, அந்த மூன்று நாட்களும் இவர்களுக்கு கவனமாக, இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக கருதப்படுகிறது.